ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கதிரவன் நாளுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா போய்கிட்டே இருக்காரு. இப்ப கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அசீம் மற்றும் மீனாட்சிக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க திருடர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு செஞ்சது நம்மளுடைய கதிரவன் தாங்க. செம்மையா பண்ணாரு, சூப்பரா பண்ணாரு, பிளான் பண்ணி கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த திருட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு செம்மையாக ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் வந்து எந்த டைம் எல்லாருமே தூங்குவாங்கன்னு கால்குலேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷ பாக்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு குண்டுக்குள்ளே வச்சார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அந்த தவறில் மாட்டிக்கிட்டு இருக்காருல, ஸோ அதுக்கு வந்துட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீண்டும் ராஜா கூறும் வரை அவரை வந்துட்டு கை காலை வந்துட்டு வெளியே வந்துட்டு கட்டி போட்டிருக்காங்க. இந்த தண்டனை பார்க்கறதுக்கு உண்மையிலேயும் வந்துட்டு பழங்காலத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை போல் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அந்த தண்டனை வந்துட்டு ரொம்ப ஆப்டாக அப்படியே செமையாக இருக்கு. ஸோ கதிரவன் அவர்களை வந்துட்டு இப்போ கட்டி போட்டிருக்காங்க. அடுத்ததாக அதிகமாக பேசிகிட்டு இருக்க ஷிவின் எப்போ பார்த்தாலுமே வந்து ராஜா கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னோ இப்போ ஓகே ஃபைன் காதை யூ சொல்லிட்டாரு, விக்ரமன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்துட்டு கண்ணகி தான் வந்துட்டு ராஜாவை எடுத்து பேசினாங்கன்னு. பட் இதுக்கும் கண்ணகிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இவங்க திருட்டுறாங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்துட்டு கேட்டதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப பேசுகிறாங்க. உண்மையில் ராஜா கிட்டே இப்படி தான் பிரஜைகள் பேசுவாங்களா அப்படின்ற டவுட்டே வருது. ஆக்சுவலாக இந்த டாஸ்கில் கொஞ்சம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்க தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.